ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பின்னி. இன்றைக்கு நம்ம வீடியோவில் 6th Term 2 சோசியல் சயின்ஸில் இருக்கிற லைன் பை லைன் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். சிவிக்ஸும் எக்கனாமிக்ஸும். மயில்கள் சரணாலயம் உள்ள இடம் புதுக்கோட்டையில் உள்ள விராலிமலை. இயற்கை தேசிய சின்னங்கள் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஆலமரம் 1950, மயில் 1963, கங்கை ஆறு 2008, ஆற்று ஓங்கில் 2010, தாமரை 1950, புலி 1973, யானை 2010. 10 பேர் வந்தாலும் யானை அடித்து துவம்சம் பண்ணிடும். 20 பேரோ 10 பேரோ வந்தாலும் யானை அடித்து துவம்சம் பண்ணிடும். அப்படி ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆலமரம் வந்து 50 வயசானால் கூட 50 வருஷம் ஆனாலும் ஆலமரம் நீடித்து நிற்கும். ஆலமரமும் தாமரப்பூவும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அது ரெண்டுமே 1950. கங்கை ஆறு 2008, புலி 73. இப்போ வந்து நம்ம டோட்டலாக நம்மக்கிட்ட 73 புலி தான் இருக்குது நம்மளோட சரணாலயங்களில். இது வந்து ஷார்ட்கட்டுக்காக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 1973. லாக்டோபேசிலஸ் 2012, மாம்பழம் 1950. இப்போது மாம்பழம், ஆலமரம், தாமரை மூணுமே 1950 தான். தமிழகத்தின் மாநில இதில் சரி மாநில இயற்கை சின்னங்கள் விலங்கு வரையாடு. நம்ம தமிழகத்தினுடைய விலங்கு வரையாடு. பறவை மரகதப்புறா. மலர் செங்காந்தல் மலர். மரம் பனைமரம். தமிழகத்தினுடைய மரம் பனைமரம். தேசிய கொடியின் நீளம் 3:2. நமது மூவண்ண கொடி குறிக்கும் பொருள் காவி நிறம் தியாகத்தையும் தைரியத்தையும் குறிக்கிறது. வெள்ளை நிறம் வந்து நேர்மை, அமைதி, தூய்மை. பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது. கருநிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறத்தையும் அமைதியையும் குறிக்கிறது. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா. விடுதலை இந்தியாவின் தேசிய கொடி முதலில் நெய்யப்பட்ட இடம் தமிழ்நாட்டில் உள்ள வேலூர். குடியாத்தம் தமிழ்நாட்டில் உள்ள வேலூர். வேலூரில் தான் இந்தியாவுடைய முதல் தேசிய கொடி நெய்யப்பட்டது. அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. கொடிகாத்த குமரன் என அழைக்கப்படுபவர் திருப்பூர் குமரன். இந்தியாவின் தேசிய லட்சணை அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம். இது நம்ம எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். கவர்மெண்ட்டோட சிம்பிள் அந்த முத்திர குத்திருப்பாங்களே அதில் பார்த்தோன்னா இருக்கும். இந்தியாவின் தேசிய லட்சணை என்னென்னா அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம். சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் வாய்மையே வெல்லும். நமது தேசிய கீதம் ஜனகணமன. தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். இந்திய அரசியலமைப்பு தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு ஜனவரி 24, 1950. தேசிய கீதம் முதன் முதலாக பாடப்பட்ட இடம் மற்றும் நாள். பாடப்பட்ட இடம் மற்றும் நாள் கொல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் டிசம்பர் 27, 1911. இந்திய தேசிய கீதம் வந்து முதன் முதலாக பாடப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா. நாள் வந்து டிசம்பர் 27, 1917. தேசிய கீதம் பாட ஆகும் காலம் 52 வினாடிகள். இந்திய தேசிய பாடல் வந்தே மாதரம். இந்திய தேசிய பாடல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1950 ஜனவரி 24.
இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை எழுதியவர்? நம்ம உறுதிமொழி எடுப்பில் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த உறுதிமொழி எடுத்திருப்போம் நம்ம. அதை வந்து எழுதினவர் யார் அப்படின்னா பிதிமாரி வெங்கட் சுப்பாராவ். பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அந்த உறுதிமொழியை எழுதினவர் யார்? பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். தேசிய நுண்ணுயிரி தயிரிலிருந்து எடுக்கப்படும் லாக்டோபேசிலஸ் டெல்ஃப்ரூக்கி. தேசிய நுண்ணுயிரி அப்படி எது அப்படின்னு பார்த்தோம்னா தயிரிலிருந்து எடுக்கப்படும் லாக்டோபேசிலஸ் டெல்ஃப்ரூக்கி. இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாய். 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு டாஸ் என்று பெயர். ரூபியா ஷெர்ஷா சூரி, சூரி ரூபி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சூரியோட வைஃப் பேர் வந்து ரூபி. ஷெர்ஷா மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு என்ன பெயர்? ரூபியா. ரூபாய் சின்னத்தை வடிவமைத்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த டி உதயகுமார். தேசிய விடுமுறை நாட்கள் சுதந்திர நாள், குடியரசு நாள், காந்தி ஜெயந்தி. பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா கொண்டாடப்பட்ட நாள் ஜனவரி 29. பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற என்ற விழா கொண்டாடப்பட்ட நாள் ஜனவரி 29. இந்திய தேசிய தந்தை மகாத்மா காந்தியடிகள். ஆனந்தமடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. ஆனந்தமடம் அப்படிங்கிற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. காந்தியடிகள் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம். இந்திய விடுதலை நாளில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை கோட்டை அருங்காட்சியகத்தில் இருக்குது. எங்கே? சென்னை கோட்டை அருங்காட்சியகத்தில் உள்ளது. விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் பிரதமர். தேசிய சின்னம் டேஸ் அசோக தூணிலிருந்து தழுவப்பட்டது. சாரநாத் அசோக தூணிலிருந்து தழுவப்பட்டது. ரவீந்திரநாத் தாகோரியா தேசிய பாடல். பக்கிம் சத்ர சட்டர்ஜி தேசிய கொடி. பிங்காலி வெங்கையா சி ஆஸ்ட்ரோ இயற்பியலார். மேகநாத் சாகா டி தேசிய கீதம். இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ரவீந்திரநாத் தாகோரியா யார்? தேசிய கீதம். பக்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடல். பிங்காளி வெங்கையா தேசிய கொடி. பிங்காளி வெங்கையா வந்து தேசிய கொடி. மேகநாத் சாகா அப்படின்னா சி ஆஸ்ட்ரோ இயற்பியலார். பாருங்கள் ரவீந்திரநாத் தாகோரியா அப்படின்னா தேசிய கீதம் பொறுத்துகிறது, அவர் வந்து தேசிய கீதத்தை எழுதியவர். பக்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடலை எழுதியவர். பிங்காளி வெங்கையா தேசிய கொடி. மேகநாத் சாகா சி ஆஸ்ட்ரோ இயற்பியலார். பொருத்தி தவறான பதிலை தேர்ந்தெடுக்கவும். தேசிய ஊர்வன புலி. தேசிய நீர்வாழ் விலங்கு லாக்டோபேசிலஸ். தேசிய பாரம்பரிய விலங்கு கிங் கோப்ரா. தேசிய நுண்ணுயிரி டால்பின். இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய ஊர்வன அப்படின்னா கிங் கோப்ரா, அதாவது மழைப்பாம்பு, அதுதான் கிங் ராஜநாகம். கிங் கோப்ரானா ராஜநாகம். தேசிய நீர்வாழ் விலங்கு டால்பின். அதனால தான் நம்ம அதை அவ்வளோ சீக்கிரம் டால்ஃபினை வந்து நம்ம ஏதோ ஒன்று ரெண்டு நம்ம கடலில் வந்தால் கூட நம்ம எதுவும் கொல்ல மாட்டோம். தேசிய பாரம்பரிய விலங்கு புலி. தேசிய நுண்ணுயிரி அப்படின்னா லாக்டோபேசிலஸ். அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. அரசமைப்பு சட்டத்தை
டேஸ் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. எப்போன்னு பார்த்தோம்னா விடுதலை கிடச்சி 2 வருஷத்துக்கு அப்புறம், 1949. அரசமைப்பு சட்டத்தை 1949 அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை 101 சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரைக்கும் 101 சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இஃது அடிப்படை உரிமை என்று, வாக்களிக்கும் உரிமை வந்து அடிப்படை உரிமை என்று. சுதந்திர உரிமை, வாக்குரிமை, சமத்துவ உரிமை, கல்வி பெறும் உரிமை. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. அரசியல் சபை, அரசியலமைப்பு சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர். அரசியலமைப்பு நமது அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது. அரசியலமைப்பு வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது. இந்திய அரசியலமைப்பு டேஸ் அன்று நடைமுறைக்கு வந்தது. ஜனவரி 26. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், ஆகஸ்ட் 15. குடியரசு தினம் ஜனவரி 26. இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் 26. அனைவருக்கும் கல்வி ஏப்ரல் 1. இந்திய அரசியலமைப்பு தினம் வந்து நவம்பர் 26. அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1. தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள் விவசாயி. தேன் சேகரித்தல் என்பது முதல் நிலை தொழில். மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருட்களாக மாற்றுவது இரண்டாம் நிலை தொழில்கள் எனப்படும். காந்தியடிகளின் கூற்றுப்படி கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு. இப்படி கேட்கலாம், கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என கூறியவர் காந்தியடிகள். தமிழ்நாட்டில் 47% மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர். எத்தனை சதவீதம்? 47% மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர். பொறுத்துக கால்நடை வளர்ப்பு தொழில் முதல் நிலை தொழில். இது வந்து கால்நடை வளர்ப்பு தொழில். உணவு பதப்படுத்தல் வேளாண்சார் தொழிற்சாலை. இரும்பு எஃகு தொழிற்சாலை இரண்டாம் நிலை தொழில். தொலைபேசி சேவை பருத்தி ஆலை. மூன்றாம் நிலை தொழில். 3, 4, 1, 2, 5 பார்த்துக்கோங்க. கால்நடை வளர்ப்பு தொழில் முதல் நிலை தொழில். உணவு பதப்படுத்துதல் வேளாண்சார் தொழிற்சாலை. இரும்பு எஃகு தொழிற்சாலை இரண்டாம் நிலை தொழில். தொலைபேசி சேவை பருத்தி ஆலை மூன்றாம் நிலை தொழிற்சாலை. இரண்டாம் நிலை தொழில்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள், பருத்தி சர்க்கரை உணவு பதப்படுத்துதல், காடு சார்ந்த தொழிற்சாலைகள், காகித தொழில், மரச்சாமானங்கள், கட்டுமானப் பொருட்கள். கனிம தொழிற்சாலைகள் அப்படின்னா சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள். கடல்சார் தொழிற்சாலைகள், கடல் உணவு பதப்படுத்துதல். மூன்றாம் நிலை தொழில்கள் போக்குவரத்து சாலை ரயில் கடல் ஆகாய போக்குவரத்துகள், தொலைத்தொடர்பு, அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம்.
வர்த்தகம், பொருள்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல். வர்த்தகம் அப்படின்னா ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கணும், விற்கணும், அதுக்கு பேர் தான் வர்த்தகம். பொருள்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல். வங்கி, பணப்பரிமாற்றம், வங்கி சேவைகள். முதல்நிலை தொழில்கள் என்னென்ன அப்படின்னா வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்கத்தொழில், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர் பிசின் போன்றவை சேகரித்தல், மரம் வெட்டுதல், இது எல்லாமே முதல்நிலை தொழில்கள் தான். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.